வெல்கம் டு டேஸ்ட் மை சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளாக கருவாட்டு குழம்பு வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நான் இந்த கருவாடு தான் எடுத்திருக்கேன். இந்த கருவாடு பேர் வந்து என்னன்னு தெரியல. பல்லாவர சந்தையில் வந்து அப்பா வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கருவாடோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இந்த மாதிரி கருவாடோட தலையெல்லாம் தனியாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நான் வந்து பீஸ் போட்டு இந்த மாதிரி வச்சுருக்கோங்க. சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 செகண்ட் மட்டும் ஊற வச்சுட்டு நல்லா அதுக்கப்புறமேட்டு கூல் வாட்டரில் 2 அல்லது 3 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் அந்த வாசனைலாம் போயிடும். புளி வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. தக்காளி பழத்தையும் பொடிசாக நறுக்கி வச்சுக்கோங்க. இது கூடவே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முள்ளங்கிலாம் நான் சேர்த்துருக்கேங்க இன்றைக்கி கருவாட்டு குழம்புல. எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கோங்க. பூண்டும் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பூண்டு தேவையோ சேர்த்துக்கோங்க. வெங்காயம் அதுக்கடுத்தது சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழமும் சேர்த்துக்கலாங்க. தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்க காய்களை சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இதில் உருளைக்கிழங்கு வந்து தோல் வந்து உரிக்காமல் சேர்த்துருக்கேன். இதில் கருவாட்டு குழம்புல தோல் உரிக்காமல் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்து பாருங்கள். அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். புளி தண்ணி ஊற வச்சுருக்கோம். அதில் மஞ்சள் தூள் 1 டேபிள் ஸ்பூன், 5 அல்லது 6க்கு 6 தகுந்த போல் மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதை மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ காயெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி அந்த மிக்ஸை வந்து நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா இதை மாதிரி கிளறி விடுங்க. தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. கருவாட்டிலே வந்து உப்பு வந்து இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதி வந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்க கருவாடு வந்து சேர்த்துக்கலாங்க. கருவாடு வந்து தனித்தனியாக சேர்த்து இந்த மாதிரி நல்லா உடையாத அளவுக்கு கிளறி விடுங்க. கிளறி விட்டு 1-5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கருவாடோட வாசம் வந்து ஊரே மணக்கிற அளவுக்கு கொதி வரும். அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லிலாம் தூவி இறக்கிடுங்க. பாருங்கள், நான் எடுத்து இப்போ சர்வ் பண்ணியாச்சு. எவ்வளோ பிரமாதமாக சூப்பராக இருக்குது. கருவாடு குழம்பு வந்து எல்லாருக்கும் ஒரு ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷுங்க. இது கூடவே நான் வந்து ஆம்லெட் வந்து செஞ்சுருந்தோம். இதுக்கு சூப்பராக இருக்கும் ஆம்லேட்டு, இல்லைனா முட்டை கிரேவியும் இது கூட சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். செம சூப்பரான காம்பினேஷனுங்க கருவாட்டு குழம்புக்கு. ஸோ உங்களில் யாருக்கு, எத்தனை பேருக்கு கருவாட்டு குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத கீழே சொல்லுங்கள். மேலும் பல ரெசிபீஸ்க்கு காத்துட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.